ஹே பாடி, இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணி சாப்பிட போறோம்னு சொன்னோடனே ஃபேஸ்ல 1000 watts பல்ப் எரியுது. அவ்வளோக்குள்ள குஜால் சைடுது மனசுக்கு பிரியாணினோன்னே. ஸோ இப்போ எங்கேருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குளத்தூர்ல புதுசாக கல்யாண வீட்டு பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு புது கிளவுட் கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்தான். ஸோ செம்மையான பேக்கேஜில் வந்து சேர்ந்துச்சு. இவங்க அந்த பேக்லேயே வந்துட்டு ஒரு பன்னீர் கோலி சோடா அண்ட் அது கூட டிஷ்யூ சோம்பு மிட்டாய் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம ட்ரை பண்ண சிக்கன் பிரியாணி பேக் இந்த பேக்கை அப்படியே பொறுமையாக திறக்கும். இலையை திறந்தோடனே ஒரு நல்ல ஒரு அரோமா, நல்ல கும்மன ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி, நல்ல நீளமான பாஸ்மதி ரைஸில், அது கூட பிரிஞ்சால் கிரேவி, ரைட்டா, மெயினா இந்த சிக்கன் கிரேவி படி. அந்த பிரியாணி கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும்ல. ஆனால் அப்படியே டெசர்ட்க்கு பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நானும் அப்படியே சாப்பிட்டு ரெடி ஆயிட்டேன். அது அப்படியே கொட்டும் போதே நல்ல ஒரு வாசம், ஒரு புத்துணர்ச்சி. உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ அப்படின்னு நான் முத்துக்குமார் எழுதின லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே அதை ரசிச்சுட்டே சிக்கன் கிரேவியெல்லாம் ஊற்றி பீஸோட கிரேவியோட சேர்த்து பிரியாணி சேர்த்து சாப்பிடும்போது ஜஸ்ட் ஆஹா. யா சீரியஸாக பாடி, பிரியாணி கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட்ற காம்போவே அல்டிமேட்டாக இருக்கும். பட் பொதுவாக அப்படி எல்லா இடத்துலையும் கொடுக்குறது இல்லை. அண்ட் இவங்க அந்த ஸ்பேஸை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சீரியஸாக ரீசெண்டாக சாப்பிட்டதுலேயே இது ஒன்றாவது பெஸ்ட் பிரியாணி கண்டிப்பாக. இன்னொரு டைம் கூட டெஃபினெட்டாக ஆர்டர் பண்ணலாம் போல அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைனலாக அந்த பிரெட் அல்வா சாப்பிட்டு கோலி சோடாவோட முடிக்கும் போது அப்பா ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க படி. அந்த ஒரு ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அண்ட் அது கோலி சோடா தரக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குளத்தூர்லேருந்து ஒரு 15 kilometer ரேடியஸ் வரைக்கும் இங்கே டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் ஆல் ஓவர் சென்னை கேட்டர் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இவங்ககிட்ட இவங்களோட வெப்சைட்டில் 1 day முன்னாடி ப்ரீ புக் பண்ணிக்கணும் பிரியாணி வாங்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு தரமான பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பி ஆர்டர் பண்ணலாம். நானும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃப்ளாட் ஆகிட்டேன். பை பதி.